ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் வந்து இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அண்ட் அவங்க இப்போ யாரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதையும் வந்து ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமி அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது தான் இந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு அண்ட் இந்த லவ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ மகாலட்சுமி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, என் லைஃப்ல எப்பொழுதுமே வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக எந்த விஷயம் கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு இருக்கும். நான் எதையும் ரொம்ப பெருசாகவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலே அது போரும். ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப சின்னதாக தான் கிடைச்சிச்சு. இப்போ இதுதான் என்னோட லவ் ஆஃப் லைஃபாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மகாலட்சுமி அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. மனித உணர்வுக்குள்ள இது மனிதர் காலத்தில் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸையும் இந்த இடத்துல கோட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரக்ஷிதா அவர்களுக்கு வந்து ஒரு நிப்பான் பில்லோ ஒன்று கிடைச்சிருக்கு, அதாவது நிப்பான் பிளாபி பில்லோ. ஸோ அந்த பில்லோ தான் இப்போ ரக்ஷிதா அவர்களுக்கு லவ் ஆஃப் லைஃபாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ரக்ஷிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நிப்பான் பிளாபி பில்லோ எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பில்லோவாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ரக்ஷிதா அவர்கள் அந்த வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களே ஷேரும் பண்ணியிருந்திருக்காங்க. ரக்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ராபர்ட் மாஸ்டரும் ரக்ஷிதாவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ராபர்ட் மாஸ்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ராபர்ட் மாஸ்டர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, ரக்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், ரக்ஷிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போதே அவங்கள நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்கள்ட்ட நான் பேசினேன், மித்தபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வேறு எதுவும் கிடையாது. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் நானும் அவங்கள்ட்ட பேசலை, அவங்களும் என்கிட்ட பேசலை, அவங்க நம்பர் கூட என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஆஃபீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பார்த்துட்டு படம் பிடிக்கல அப்படின்னா என்ன நாக்கப்படுகிற மாதிரி இருக்கீங்க. குடும்பங்கள் கொண்டாடும் முதல் ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம் பிரஷர் மாதிரியே இல்லை நீங்கள் ஆக்சுவலி. ஸோ அப்போ ஏன்னு தெரிஞ்சுதான் படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமாம் சார், இது படத்துல இருந்து தானே கட் பண்ணியிருக்கோம். பிரஸ் மீட்லேயே நடந்த சண்டை வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா அது அவள் சொல்கிற விதத்துலேயே அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பிடிச்சிருப்போம்னு நமக்கு தெரியும். நல்லா இருந்ததுன்னா யாருமே சொல்லுங்க. எழுது இருக்கும் அவருக்கு ஜேர்னலிஸ்ட் என் கை பிடிச்சி இழுத்தார். எனக்கு இப்போவும் அந்த பிரஸ் மீட்டை நினைச்சா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. அந்த மெயின் ஆஃபீஸர் சென்சார் வந்து இது ஒரு பெரிய புழுத்தி மாதிரி, அவர் எதனால இவ்வளோ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல, அப்படியே செருப்பாளர்ச்ச மாதிரி கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதான் ஒரு 95 கூட இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுதுனதே ரிவ்யூஸ் அவ்வளோ ரிவ்யூஸ் வீடியோ ரிவ்யூஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே உச்சக்கட்ட யூடியூப்குள்ளே போனால் நம்ம என்ன வேணால் பார்க்கலாம். அது பேரண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அம்மா கெட்ட வார்த்தையே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்ட படம் அப்புறம் பார்ப்பாங்க வாழ்த்துட்டு இருக்கோம்.